காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 மணி அளவுக்கு எழுந்திரிச்சு 2 மணிக்கு அளவுக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் வந்து 3 மணி அளவுக்கு ஹார்பர் போயிடுவேன். போயிட்டு அங்கேயே மீன் வாங்கி 4 மணிக்கு கடை போட்டு விற்று அங்கே வர்ற மீனை வாங்கி ஐஸ் வச்சுட்டு நான் திருப்பி வருவேன், திருப்ப படுத்துருந்து ஓடுவேன். அதே தான் அப்படியே நடத்திட்டு இருக்கேன். ஏதோ என் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடு வந்துப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன். ஸ்டெப்பு ஸ்டெப்பா 4 வருஷம் ஆச்சு. எனக்கு பிடிக்கலம்மா, நீ நைட்டில் தான் கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு என்ன எதாவது வியாபாரத்துக்கு கூட்டிகிட்டு போமா அப்படின்னு அம்மாட்ட சொன்னேன். அப்படியே ஸ்டெப் அப்போ 1800 தான் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, வெறிய 1800. அதை எடுத்துக்கிட்டு வந்து நான் மீன் வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சம்பாரித்து லெவலாக சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பெரிய வியாபாரமாக ஆயிடுச்சு. சின்ன வியாபாரமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் லெவலாக பெரிய வியாபாரமாக பண்ணி பசங்களை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு சரியான குடிகாரர். பசங்களும் என் கூட தான் இருக்கானுங்க, எல்லாத்துக்கும் நான் தான் எல்லாம் செய்கிறேன். பேர பசங்க 2 பசங்க இருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் வெளியில் போயிட்டான் தனியாக, அவனுக்கும் நான் தான் கூட வச்சுக்கிட்டு சம்பளம் மாதிரி ஒரு நாளைக்கு 500 போட்டு காசு கொடுத்துட்ருக்கேன். இப்போ சுருக்கோலனப்பா சின்ன சின்ன வேலை தான் மிளந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மீன் வாங்கி நாங்கள் விற்றுக்கிட்டு இருந்தோம். சின்ன சின்ன போட்டு தான் இருந்துச்சு. இங்கே வாங்கிட்டு வருவாங்க ஒரு 30 லட்சமோ 40 லட்சமோ 50 லட்சமோ அவங்க வாங்கிட்டு வருவாங்க. எங்களை மாதிரி ஆளுகிட்ட வந்து பணம் கேட்பாங்க. சரி நான் அங்கே இங்கே கடை ஓனர் வாங்கி போட்டு ஆளுக்கு கொடுப்பேன். ஒரு 10 பேர் வந்து கேட்பாங்க வீட்டில் வந்து, அவங்களுக்கு கொடுப்பேன் ஒரு 5 லட்சம் கொடுப்பேன். அவங்க 5 ரூபா அந்தெல்லாம் எனக்கு வந்து காசு பெருகிக்கிட்டே வருதா, சின்ன வியாபாரத்தில் அதிகமாக வருது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பெரிய வேலையாக கூட்டினாங்க, வாங்கினாங்க அவங்க போட்டுக்காரங்க வாங்கினாங்க. அப்போ என்னை 10 லட்சம் கேட்டாங்க. 10 லட்சம் நான் அங்கே அங்கே கடை வாங்கி அவ்வளோ ரூபாலாம் இல்லை, அங்கங்கே வாங்கி போட்டு 10 லட்சம் கொடுப்பேன். 10 லட்சம் கொடுத்ததுக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் அந்த 1 லட்சம் தராங்க இல்லையா பெனிஃபிட் தானே, அதேமாதிரி 10 நாளைக்கு வந்தால் 10 லட்சம் கிடைக்குதுல்ல, அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலை. அதெல்லாம் எனக்கு மரியாதையும் கூடுது, பணம் இருந்தால் மரியாதையும் கொடுது. அந்த சுருக்கு வேலையில் இன்டர்நெட்டில் பார்க்க போனால் ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கு வேலைன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் சம்பாரித்து சம்பாரித்து சுருக்கு வேலையை சொந்தமாக 85 லட்சத்துக்கு வாங்கினேன். ஆனால் நடத்த முடியாது, எல்லாமே அதில் தான் போயிடுச்சு. கோடி கணக்கில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. அதை நிறுத்ததுனால என்னுடைய வாழ்க்கை வீணாகிச்சு. இதை நிறுத்ததுனால எனக்கு மட்டும் இல்லையா, என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு பாதிக்கப்படுது. இப்போ இந்த மீன் சில்லறை மீன் விற்று அதில் என்ன கிடைக்குன்னா 1000 ரூபா 800 ரூபா 1200 ரூபா கிடைக்கும். அதுதான் நாங்கள் வேணும் கேட்கறோம். ஹார்பரில் வந்து அம்மா டெத்தானது உடனே, அம்மா இறந்துட்டாங்க. அப்போ பார்க்க பராமரிக்க பார்த்துக்க ஆள் இல்லை என்ன. அப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு எங்கள் கணவர் கிடையாது, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. இவங்க வேணி கூட அவங்கள்ட்ட கொஞ்சம் வந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கூடயே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்படியே கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. 5 வயசில் அங்கே போனேன். எனக்கு 5 வயசு அவங்கள்ட்ட நான் போய் சேரும்போது. இப்போ கிலோவுக்கு 5 ரூபா 10 ரூபா வாங்கினோம். இப்போ கிலோவுக்கு 20 ரூபா வாங்குகிறோம். காலையில் 2 மணிக்கு போவோம், 3 மணிக்கு போவோம். சாயந்தரம் 7-6 மணி வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு படித்தவங்கலாம் யாரும் இல்லை. வந்து நான் படிக்கலை,
என் பிள்ளைங்களை ரெண்டுத்தையும் படிக்க வைக்கிறேன். எங்களுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணிடுறாங்க. ஆ செய்வாங்க, யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவின்னு வந்து கேட்டால் உடனே செய்வாங்க. அவங்க அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இப்போ கஷ்டம்னு வந்து கேட்டாங்கன்னா காசு கொடுப்பாங்க. அரிசி கேட்டால் அரிசி பருப்பு வாங்கி தருவாங்க. அவங்களாம் என்கிட்ட கேட்பாங்க, 10 ரூபாய்க்கு வழி இல்லைம்மா சம்பாதிக்கணும் கேட்பாங்க. நிறைய பேர் அது மாதிரி இப்போ வந்து பழைக்க வச்சுருக்கேன். இது எல்லாம் மீன் ஹார்பரில் விற்கிறோம், ஆனால் ஜாலியாகவும் இருப்போம். எப்படின்னா ஒரு 1 மந்த் 1 மாதத்தில் ஒரு கோயில் போவோம், வேளாங்கண்ணி போவோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு 15 பேர், 20 பேர், 60 பேர் போவோம். ஒரு வருஷத்தில் 10 நாள் 15 நாள் டூர் போவோம். என்னுடைய உழைப்பு தான் காரணம். நான் இன்னைக்கு சமுதாய அடிப்படையில் ஒரு பொம்பளையாக நிற்கிறேன். வேணியா அவங்களுக்கு என்ன கூற? ஜென்ஸு காலைல போவான், மீன் பிடிப்பான், வித்துக்கு விட்டு போய் சாராயம் குடிச்சு படுத்துருவான். நான் ஒரு ஃபோல்டு லேடியாக எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நான் மேலே வந்தேன்.